ராஜயோகம் இது பார்த்தீங்கன்னா விபரீதமான ஒரு விஷயம். இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது, விபரீத ராஜயோகம். இது எப்படி வரும்னா, 3, 6, 8, 12 அதிபதி சேர்ந்து, 3, 6, 8, 12 அதிபதி சேர்ந்து, அல்லது பார்வைப்பட்டு பார்க்கப்பட்டு இவங்க வந்து சேர்ந்து இருந்தாலோ அல்லது பார்க்கப்பட்டாலோ, இப்ப 3ஆம் இடத்தை இவங்க, 6ஆம் இடம், 8ஆம் இடம் இவங்க பார்க்கப்பட்டாலோ, இல்ல இந்த இடத்துல மற்ற கிரகங்கள் நின்று, மற்ற கிரகங்கள் நின்று அதன் தசாபுத்தி நடத்தினாலோ, அதன் கிரகங்கள் நின்று தசாவோ புத்தி நடந்தால், புரியுதா உங்களுக்கு? 3, 6, 8, 12 அதிபதிகள் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாலும், இல்ல பார்வைப்பட்டாலும், இவங்களுக்கு இவங்களுக்கு தொடர்பு இருந்து பார்வைப்பட்டாலும், இவங்களுடைய இடத்துல மற்ற கிரகங்கள், இப்ப இந்த இடத்துல மற்ற கிரகங்கள் இருந்து அதன் தசாபுத்தி நடந்தாலும், உங்களுக்கு புரியுதா? இப்ப இந்த 3ஆம் அதிபதி இப்ப சுக்கர தசையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த அதிபதியா இருந்து தசாபுத்தியோ இல்ல தசாவோ புத்தியோ நடந்தாலும் இந்த விபரீத ராஜயோகத்தை அனுபவிப்பீர்கள். சரிங்களா? சரி, இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது இது இதோடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா, பிச்சைக்காரன் கூட பணக்காரனாகி விடுவான், பிச்சைக்காரன் கூட பணக்காரன். எப்படி இந்த பிச்சைக்காரன் கூட பணக்காரன் ஆவான் அப்படின்னா, லாட்ரி, புரிஞ்சுதுங்களா? நம்மளுக்கு அதிர்ஷ்டம் எப்படி, ஒரு லாட்ரி அடிச்சு திடீர்னு பணக்காரன் ஆவாங்க, புரியுதுங்களா? நம்மளுக்கு பொக்கிஷம் கிடைக்கிறது, பொக்கிஷம். அப்போ இந்த ராஜயோகத்துல ஒருத்தர் இருந்தா அவங்க யாருமே கீழே இறங்க மாட்டாங்க. திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி, அவங்க என்ன வாங்கினாலும் 1 ரூபாய்னாலும் அவங்களுக்கு ஏதோ ஒன்று உழுந்துக்கிட்டே இருக்கும், பொக்கிஷம் கிடைக்கும். சும்மா போயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது பணம் கிடைக்கும், நகை கிடைக்கும், புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் பெறக்கூடியவங்க எல்லாமே இந்த விபரீத ராஜயோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகே, அப்போ இந்த யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குரு பகவான் அப்படி இருந்தால் தான் எல்லா விஷயங்களும். இப்போ லாட்ரி அடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரணும், அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டமாக வர்றது. அப்போ இந்த விபரீத ராஜயோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது சேர்ந்து கிடைக்கும், அவங்க எது தொட்டாலும் பொண்ணாகுங்கிற மாதிரி இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இவங்க கும்பிடக்கூடிய தெய்வம் அப்படின்னு தான் ராகு பகவான். ராகு தான் அதிர்ஷ்டம், ராகு தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கே எடுத்து போகக்கூடியவர். லாட்ரி இது எல்லாமே அவரை நீங்கள் நினச்சி பண்ணும் போது இது எல்லாமே உங்களுக்கு நடந்துடும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யோகங்களை பற்றி எல்லாமே சொன்னோம். யோகங்கள் வந்து ஒரு 22 யோகங்கள் என்னமோ நான் சொல்லியிருப்பேன். இதை நீங்கள் நோட் பண்ணி உங்களுக்கு உபயோகமாக இருக்குது, எங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் இது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகள் தான் எனக்கு, நான் எடுக்கிற கிளாஸ் உங்களுக்கு உபயோகமாக இருக்கா இல்லையான்னு என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியும். இது படிக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கும் இது நல்ல ஒரு உபயோகம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்படி இதெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமான விஷயமெல்லாம் நடக்குது இல்லைங்களா? அப்போ அவங்க எப்படி இதை நாங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கேட்கும் போது இதை வச்சு நீங்கள் ஈஸியாக இந்த டிப்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒவ்வொரு யோகம் உண்டு. அது என்ன யோகம், அதோடைய பலன் என்ன, மைனஸும் சில யோகத்துக்கு சொல்லியிருப்பேன். அதையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி இவங்களுக்கு நல்ல விஷயத்தை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அதை பார்த்து பண்ணிப்பாங்க. போன டைம் ஒரு யோகத்துக்கு நான் சொல்லியிருந்தேன், அவங்க ராஜாதிராஜ யோகத்தை அடைவாங்க, ஆனால் அதில் அவங்க கர்ம தர்மாதிபதி யோகத்துக்கு சொல்லியிருப்பேன். அப்போ அவங்க கர்மத்தை தீர்க்கக்கூடிய அமைப்பில் தர்மம் செய்யலைன்னா இந்த கர்ம வினை அவர்களை கொடுத்துரும், அப்போ அந்த யோகம் வேலை செய்யாது. இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்தது போலாம்.